ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் ரெண்டு விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஸ் தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க, டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் என்டிபிசி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். சிபிடி ஒன் மார்க்ஸ் எவ்வளோ எடுத்தால் போதும், யாரெல்லாம் சிபிடி டூக்கு ரெடி ஆகலாம், ஏன் நான் இந்த மாதிரி கட் ஆஃப் சொல்கிறேன், இது எல்லாமே ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம். வேறு லெவலில் டேட்டா கொண்டு வந்திருக்கேன். நான் கொண்டு வந்திருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா அஃபீஷியல் டேட்டா. ஸோ அதனால தான் டேட்டா வந்த பிறகு தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன், ஓகேவா? இதுக்கு முன்னாடியும் நான் அனலிசிஸ் பண்ணியிருப்பேன், அதை விட இது வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம். நம்ம ஆர்ஆர்பி சேனல்லேயே அப்டேட் பண்ணிட்டாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் வேலிட் அகேன்ஸ்ட் சென் ஒன் பார் 2019 ஃபார் என்டிபிசி போஸ்ட். அதாவது என்டிபிசி போஸ்ட்டில் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆனது இவ்வளோ பேரோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆயிருக்கு. அதாவது இவங்க எல்லாருமே சிபிடி ஒன்னுக்கு எலிஜிபிள். சிபிடி ஒன் எல்லாருமே கொடுத்தாங்களானா கிடையாது, இவங்க எல்லாரும் சிபிடி ஒன்னுக்கு எலிஜிபிள், அவங்களோட அப்ளிகேஷன் வேலிட், ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட்டு திங், அதுதான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1.26 crores வந்திருக்கா, இங்கே 1.26 crores அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஸோ நான் என்ன சொல்லலாம், ஒரு சில ரெட் ஜோன் அப்படின்னு எதை மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னைக்கு வருவோம். சென்னையில் பாருங்கள், டோட்டலி 9,32,028. ஸோ அதுக்கு மேலே சண்டிகர், அதுக்கு மேலே அலகாபாத், அண்ட் தென் மும்பை, அண்ட் தென் செகந்திராபாத். இது எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு ரெட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் கொல்கட்டா கூட 8 lakhs வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ரெட் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்சோ நீங்கள் சென்னையில் இவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு பயப்பட வேணாம், ஆல் வேக்கன்சியும் அதிகம். நம்ம இந்த வீடியோவில் எந்தெந்த ஜோனை வேறு லெவலில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா ஜோனும் நம்மளால் அனாலிசிஸ் பண்ண முடியாது. அண்ட் நம்ம சேனலை பார்க்குறவங்க மெஜாரிட்டியாக எந்தெந்த ஜோனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஜோன், பெங்களூரு ஜோன், அண்ட் திருவனந்தபுரம். ஸோ இந்த மூணு ஜோனும் வேறு லெவலில் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் கொண்டு வந்த டேட்டாலாம் வச்சு நான் சொல்ல வேணாம், நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க எவ்வளோ கட் ஆஃபாக இருக்கும்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், சூப்பராக இருக்கும். ஆல்சோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தாங்க இருக்கும். ஸோ எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்டிபிசியில் 35,277 அஃபீஷியல் 1030 வேக்கன்சி. டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான், மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.26 crores. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வருவோம் இந்த மூணு ஜோனோட ஸ்பிளிட்டப்புக்கு. இந்த மூணு ஜோனோட ஸ்பிளிட்டப் பார்த்தீங்கன்னா, யூஆர், ஓபிசி, க்ரீமி. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓபிசி க்ரீமி. ஸோ நீங்கள் ஓபிசி க்ரீமி மார்க் பண்ணியிருந்தீங்க, அதாவது அப்ளிகேஷனில் நீங்கள் ஓபிசி க்ரீமி கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் யூஆருக்குள்ளே போயிடுவீங்க. ஓபிசி நான் க்ரீமி லேயராக இருக்கிறவங்க மட்டும்தான் ஓபிசி கேட்டகரி கீழே செலெக்ஷன் வாங்குவாங்க, ஓகேவா? க்ரீமி நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்லி யூஆருக்கு போயிடுவீங்க, ஓகே? அண்ட் தென் இடபிள்யூஎஸ், இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12,367 ஃபார்ம்ஸ் தான் இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஆரில் 10% தான் இடபிள்யூஎஸ். ஸோ காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், உங்களோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக வரதுக்கு சான்சஸ் அதிகம். அண்ட் தென் அதே தான் எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் பிடபிள்யூபிடிக்கும். நான் எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூபிடி, இடபிள்யூஎஸ் கட் ஆஃப்லாம் இதில் டிஸ்கஸ் பண்ணல, ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் வரும். நான் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு எந்த ரேஞ்சில் சொல்கிறனோ அந்த ரேஞ்சு கட் ஆஃப் வந்து நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நான் செப்பரேட்டாக எதுவும் சொல்லலை, ஏன்னா இவங்களோட அப்ளிகேஷன்ஸும் கம்மி, இவங்களுக்குள்ள தான் காம்படிஷன் இருக்கும் அப்படின்றதுனால, ஓகே? அண்ட் தென் ட்ரிவாண்ட்ரம் வருவோம். ட்ரிவாண்ட்ரம்லேயும் யூஆர் ஒரு 89,000 வேகன்சிஸ் அண்ட் ஓபிசி க்ரீமி ஆட்டோமேட்டிக்லி இந்த க்ரீமி வந்து யூஆருக்கு போயிடுவாங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் க்ரீமி தான் ஓபிசி கேட்டகரியில் செலெக்ஷன் வாங்குவாங்க. அண்ட் தென் ஒரு 3,600 இடபிள்யூஎஸ் தான். இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 to 5% தான் இங்கே இடபிள்யூஎஸ் வந்திருக்கு. அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூபிடி, ஓகே. பெங்களூரு ஜோன் பார்த்தீங்கன்னா யூஆர் ஒரு 1,58,000 ஆர் 59,000 கூட சொல்லலாம். நல்ல ஒரு அப்ளிகேஷன் அதிகமாக வந்த ஒரு ஜோன் இதுவும் கூட. ஆல்சோ வேகன்சியும் நல்ல வேகன்சி பெங்களூரு ஜோனில், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வேறு லெவலில் அனலைஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் இன்ட்ரோ செக்ஷன் தான் இது.
அண்ட் 13,716 க்ரீமி, இவங்களும் ஆட்டோமேட்டிக்லி யூஆருக்கு போயிடுவாங்க. அண்ட் எஸ்சி பார்த்தீங்கன்னா, எஸ்சியோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா யூஆரை விட அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. யூஆர் 1,23,000, இவங்க 2,20,000. அதே மாதிரி நிலமை இங்கேயும். ஸோ யூஆரை விட எஸ்சி அண்டு எஸ்டியும் நல்ல ஒரு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு, ஓகேவா. ஸோ இதோட இம்பேக்ட்லாம் என்ன இருக்கும், இதெல்லாமே நான் கட் ஆஃப் டிஸ்கஷன் பண்ணும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். இதெல்லாம் மூணு ஜோனோட ஸ்பிளிட்டப். ஃபஸ்ட்டு நம்ம சென்னைக்கு வருவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ், இப்போயே நான் சொல்லிடுறேன், கம்யூனிட்டி வைஸ் எடுப்பாங்க இன்டூ 20 டைம்ஸ் கேண்டிடேட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க. அதாவது ஒரு வேகன்சினா 20 பேர் எடுப்பாங்க ஃபார் சிபிடி டூ, சிபிடி டூக்கு 20 மடங்கு எடுப்பாங்க, ஓகேவா. அப்போது இந்த வேகன்சியில் இது இந்த கம்யூனிட்டி வைஸ் நான் இன்டூ 20 பண்ணாலும் ஒன்று தான், ஓவராலாக நான் இன்டூ 20 பண்ணாலும் ஒன்று தான், எனக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸும் வரப்போகிறது இல்லை. ஸோ அப்ராக்சிமேட்லி 2,700 வேகன்சிஸ் இருக்குது, 6 வேகன்சி தான் கம்மி. அதை வந்து இன்டூ 20 பண்ணும்போது கண்டிப்பாக 54,000 கேண்டிடேட்ஸ் கிட்ட செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்பயே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போதைக்கு உங்களுக்கு காம்படிஷன் இதுதான். ஸோ நீங்கள் இந்த 54,000 பேரில் ஒருத்தராக வந்துட்டீங்கன்னா போதும். மற்றபடி சிபிடி டூவில் உங்களோட ப்ரிப்ரேஷன் வேறு லெவலில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் உங்களுக்கு தான். ஸோ இப்போதைக்கு காம்படிஷன் இந்த 54,000 நீங்கள் வரணும், ஓகேவா. ஆல்சோ நான் இன்னும் வேறு லெவல் அனலைஸ் பண்ணியிருக்கேன், இதுவும் ஒரு அவுட்லைன் தான். அண்ட் தென் திருவனந்தபுரம் ஜோன் ஆர் ட்ரிவாண்ட்ரம் ஜோன் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 900, மூணு வேகன்சி தான் கம்மி. ஸோ 900 நம்ம எடுத்துப்போம். 920 டைம்ஸ் கேண்டிடேட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா 18,000 செலக்ட் பண்ணுவாங்க ஃபார் சிபிடி டூ, ஓகேவா. ஸோ கம்யூனிட்டி வைஸ் ஸ்பிளிட் அப் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வருவோம் ஆர்ஆர்பி பெங்களூர் ஜோனுக்கு. ஆர்ஆர்பி பெங்களூர் ஜோனில் நான் சொன்னேன்ல நம்ம சென்னை ஈக்குவலான வேகன்சி, சென்னையில் 2,700 உங்களுக்கு 2,470. ஸோ உங்களுக்கும் என்ன ஆக போகுது, இன்டூ 20 டைம்ஸ் கேண்டிடேட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கும் போது 49,400 கேண்டிடேட்ஸ் வந்து சிபிடி டூ கொடுக்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அவுட்லைன் தான், வேறு லெவல் அனாலிசிஸ் இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிற நம்ம சேனலோட அஃபிஷியல் ஆப் லேர்ன் வித் விக்னேஷ் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர் கீழே லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் என்னென்ன இருக்குது, செலெக்ஷனுக்கு உங்களுக்கு இந்த ஆப் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் பேசிக் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி இருக்கும் ஆப் பார்க்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள், ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டோர் செக்ஷன் இருக்கும். ஸ்டோர் செக்ஷன் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வரும், அண்ட் லைவ் கோர்ஸ்னு இருக்கும். அந்த கோர்ஸ் உள்ளே போனீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 டெமோ வீடியோஸ் இதில் ப்ரொவைடடாக இருக்கும். அந்த டெமோ வீடியோஸ் பாருங்கள், பார்த்து உங்களுக்கு கண்டென்ட் எந்த அளவுக்கு இருக்குது, குவாலிட்டியாக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா கூப்பன் போயிட்டுருக்கு, அதாவது டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு, டிஸ்கவுண்ட் கோட் அப்ளை பண்ணி வாங்குங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கூப்பன் கோடை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். அப்ளை ஆன பிறகு டைரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். அண்ட் தென் பைனோ கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ ஒன்ஸ், ஏன்னா நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க ரிகார்டிங் ஆப், ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிறகு டைரெக்டாக ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட கோர்ஸ் இருக்கும். டில் நவு 36 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம், அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் டெமோ பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க. உங்களோட செலெக்ஷனுக்கு கண்டிப்பாக உங்களோட ஜிஎஸ் பார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. நீங்களே பாருங்கள், டெமோ பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த கோர்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு தடவை பாருங்கள், நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வாங்க போவோம். நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, ஆக்சுவலி இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நான் பயங்கரமாக கஷ்டப்பட்டேன். ஏன்னா 2016 NTPC-யும் 2019 NTPC-யும் நான் வேறு லெவலில் கம்பேர் பண்ணியிருக்கேன். நான் இந்த கட் ஆஃப் சொல்கிறேன்னா அது ஏன் அப்படின்ற ரீசன் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அதனால தான். ஸோ என்டிபிசி 2016 பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி வந்து 18,252 இருந்துச்சு, அண்ட் தென் 14,000 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 வேகன்சிஸ் கிட்ட கம்மி ஆயிடுச்சு. ஸோ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92 lakh அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணாங்க. 92 lakh அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணாங்க ஆர்ஆர்பி. அண்ட் தென்
15 டைம்ஸ் 15 மடங்கு எக்ஸ்ட்ரா கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் சிபிடி டூ 15 டைம்ஸ் ஓகேவா. ஸோ அப்ராக்சிமேட்லி 2.75 lakhs கேண்டிடேட்ஸ் வந்து சிபிடி டூ கொடுத்தாங்க. 2.75 to 3 lakh கேண்டிடேட் வந்து சிபிடி டூ கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் ப்ரீல சிபிடி ஒனில் எவ்வளோ அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61% இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கேண்டிடேட்டுக்கு 21 கேண்டிடேட் வந்து காம்படிஷன், அதாவது இந்த அட்டண்டன்ஸை வச்சு நான் சொல்கிறேன், 61% அட்டண்டன்ஸு டோட்டல் அப்ளிகேஷனில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேண்டிடேட் செலக்ட் ஆகணும்னா 21 கேண்டிடேட் வந்து காம்படிஷனுக்கு இருந்தாங்க. இதெல்லாம் 2016 நிலவரம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ போயிட்டுருக்க 2019 வருவோம், அதாவது 2019 நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ போயிட்டுருக்கு. 35,277 வேகன்சிஸ் வந்திருக்கு இந்த தடவை. கம்பேர் பண்ணும் போதே தெரியும் நல்ல ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 2.5 times அப்படின்னு நான் சொல்லலாம். 2.5 times வேகன்சி வந்து அதிகம் அதுக்கும் இதுக்கும். அண்ட் தென் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது 92 lakh, இது 1.26 crores. ஓகே பட் நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணுங்கள். கேண்டிடேட் எவ்வளோ பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க, சிபிடி டூக்கு எவ்வளோ பேர் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மடங்கு பேர். 20 மடங்கு அப்படின்னு நான் சொல்லும் போது இந்த 35,000 20 மடங்கு 700,000 பேர் வந்து சிபிடி டூ கொடுக்க போகிறீங்க. அதில் நம்ம சென்னையில் மட்டுமே அப்ராக்சிமேட்லி 54,000 கேண்டிடேட்ஸ் சிபிடி டூ கொடுக்க போகிறீங்க ஓகேவா. அண்ட் தென் அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 50%, இதுவும் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் போன வீடியோவில், போன கட் ஆஃப் வீடியோலையே நான் சொல்லிட்டேன். இதுவும் அஃபிஷியல் தான், 50% கீழ் தான் வந்து மாணவர்கள் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ ஒரு கேண்டிடேட்டுக்கு எத்தனை கேண்டிடேட் காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கேண்டிடேட் தான். அப்போது காம்படிஷன் லெவல் நீங்கள் பாருங்கள், 2016 கம்பேர் பண்ணும்போது 2019 என்ன மாதிரி இருக்குது, எஸ் பாதிக்கு பாதி இருக்குது. இன்னும் நான் ஜோன் வைஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், ஸோ உங்களுக்கு செம்ம கிளாரிட்டி கிடைக்கும். இது ஒரு அவுட்லைன் தான். ஓகே ஃபஸ்ட்டு வர நான் ஆர்ஆர்பி சென்னை போர்டு, சென்னை ஜோன். சென்னை ஜோனில் 2016 NTPC யூஆரோட கட் ஆஃப் 72 போயிருக்கு, ஓபிசி 69 போயிருக்கு, எஸ்சி 57 போயிருக்கு, அண்ட் எஸ்டி 46.84 அதாவது 47 போயிருக்கு. என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி 619 வேகன்சிஸ் இருந்திருக்கு. சிபிடி டூ எத்தனை பேர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 times தான் ஓகேவா. ஸோ 15 times போது இன்டூ 15 இந்த மாதிரி வரும். ஸோ 9,300 தான் சிபிடி டூ கொடுத்தாங்க. பட் இந்த தடவை எத்தனை பேர் கொடுக்க போகிறீங்க சிபிடி டூ, 54,000 பேர். சிபிடி டூவே கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகமாக கொடுக்க போகிறீங்க இந்த தடவை போன தடவையை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி சென்னை ஜோனில் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 9,32,000 வைங்களேன் ஓகேவா. அதில் லெஸ் தேன் 50%ங்கிறது தான் அட்டண்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது ஒவ்வொரு ஜோனுக்குமே கண்டிப்பாக செல்லும். அப்போ 9,32,000 அப்படின்னு சொல்லும்போது நான் அப்ராக்சிமேட்டாக 5 lakh வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு நான் கணக்கு போட்டேன். 5 lakh கேண்டிடேட் எக்ஸாம் அட்டன் பண்ணால் கூட ஒரு கேண்டிடேட்டுக்கு 9 கேண்டிடேட் தான் காம்படிஷனாக வராங்க. ஸோ ஒரு கேண்டிடேட்டுக்கு 21 கேண்டிடேட்டும் ஒரு கேண்டிடேட்டுக்கு 9 கேண்டிடேட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அப்ராக்சிமேட்லி காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 50% கம்மியாகுது கம்பேர் டு 2016 NTPC. ஸோ நான் சொல்கிற கட் ஆஃபே அதிகம் கூட நீங்கள் வைங்க, இதை விட கம்மியாக போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன யோசிக்கலாம், என்ன இமேஜின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் யூஆர் கட் ஆஃப் 62-65 போகலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப சேஃபாக இருக்கலாம் நீங்களாம் அப்படின்னு நான் யாரை சொல்லுவேன்னா ஒரு 65 எனக்கு வந்துடும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் தைரியமாக இருந்தீங்க, ஆர் 60+ எனக்கு ரா மார்க்கே வந்துடும், எப்படி ரா மார்க்கே எனக்கு ஒரு 60+ வந்துடும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து டிலே பண்ணவே கூடாது. சிபிடி டூ ப்ரிப்பேர் பண்ணோம், வேறு எந்த எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. ஆல்சோ டிப்பில் இருப்பீங்க, நிறைய பேர் சொல்கிறது என்ன தெரியுமா, ப்ரோ நான் யூஆர் ப்ரோ நான் 58 எனக்கு வரும், இல்லை ஒரு 55 வரும், இல்லை ஒரு 57 வரும்னு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, ஆல்ரெடியும் பண்ணியிருக்கீங்க. அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் ஒரே ஒரு சஜஷன் தான் சொல்வேன், என்றைக்குமே நாலேஜை டெவலப் பண்ணதுனால நமக்கு இன்னும் கெட்டு போக போகிறதுல அது யூஸ் தான் ஆக போகுது. ஸோ இவங்க எல்லாருமே ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டுருங்க.
ஏன்னா இது எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான், எக்ஸ்பெக்டேஷன் தான். எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டியை விட வேற மாதிரி கூட இருக்கலாம், பட் இதை விட அதிகமாக போகாதுங்க. ஓகேவா? ஸோ ஓபிசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 55-60 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா 50-55, 45-50. அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் உங்களோட கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிடபிள்யூபிடிக்கும் இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு கட் ஆஃப் வரும், இதை விட மேலே வராது. ஹோப் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு போவோம் ட்ரிவாண்ட்ரம் ஜோனுக்கு. ட்ரிவாண்ட்ரம் ஜோனில் 2016 என்ன மாதிரி இருந்திருக்குன்னா 416 வேகன்சிஸ் இருந்திருக்கு. இந்த தடவை என்னென்னா அப்ராக்சிமேட்லி 900 × 2, அப்ராக்சிமேட்லி 2 times எக்ஸ்ட்ரா வேகன்சி இந்த தடவை. CBT2 வந்து 6,240 கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த தடவை CBT2 18,000 கேண்டிடேட்ஸ் கொடுக்க போகிறாங்க, அப்ராக்சிமேட்லி 3 times எக்ஸ்ட்ரா கம்பேர் பண்ணும் போது. அண்ட் ஆல்சோ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷனை வச்சு நான் சொல்கிறேன், ஒரு கேண்டிடேட்டுக்கு 8 candidates வந்து காம்படிஷன் இன் ட்ரிவாண்ட்ரம் ஜோன். ஸோ நீங்கள் கட் ஆஃப் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆராக இருந்தீங்கன்னா ஒரு 62 நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ ஒரு 58-60 ஓபிசியில் இருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. அண்ட் தென் ஒரு 55-58 இங்கேயும் அண்ட் ஒரு 50-52 அந்த ரேஞ்சில் எஸ்டியும், இந்த ரேஞ்சில் தான் பிடபிள்யூபிடி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியும் இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃபில். கட் ஆஃப் இதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. 2016 ஏன் அந்த மாதிரி போயிருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்து அதே மாதிரி வேகன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, அதனால 2016 இந்த மாதிரி போயிருக்கு. பட் இந்த தடவை நீங்கள் நல்ல ஒரு கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்ல ஒரு டீசெண்டான கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் வருவோம் பெங்களூரு ஜோன். பெங்களூரு ஜோனில் நல்ல ஒரு வேகன்சி, அதே மாதிரி அப்ளை பண்ணவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் அப்படிங்கிறதால ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு சென்னை லெவலுக்கு இருக்கும் இவங்களுக்கும் காம்படிஷன். ஓகேவா? 2016 பார்த்தீங்கன்னா 524 வேகன்சி தான். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா 5 times எக்ஸ்ட்ரா வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது இந்த தடவை, திஸ் டைம். அண்ட் தென் CBT2 வந்து அப்போ 8,000 கேண்டிடேட்ஸ் கொடுத்தாங்க, இப்போ 49,400 கொடுக்க போகிறீங்க, அப்ராக்சிமேட்லி 6-7 times வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ யூஆராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 60-65 உங்களுக்கு போகும், ஏன்னா நல்ல ஒரு அப்ளிகேஷனும் இருக்குது, நல்ல ஒரு வேகன்சியும் இருக்குது. 55-60 எடுத்தீங்கன்னா ஓபிசி நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 50-55 அண்ட் எஸ்டியாக இருந்தீங்கன்னா 45-50 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் தான் பிடபிள்யூபிடி அண்ட் இடபிள்யூஎஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் என்டிபிசி 2021 CBT1 கட் ஆஃப். ஸோ இதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஆல்சோ இந்த டேட்டாலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இந்த டேட்டாலாம் போன தடவை கூட இந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகலை அஃபிஷியலி. ஸோ அவங்களோட ஒர்க் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, நம்ம சீக்கிரமே எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈவன் குரூப் டி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, என்டிபிசி CBT2 இருந்தாலும் சரி, பட் ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷனில் சொன்னாங்க, அந்த நோட்டிஃபிகேஷனில் அஃபிஷியலாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆஃப்டர் குரூப் டி ஓன்லி CBT2 வில் பி கண்டக்டர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தா ஃபஸ்ட்டு குரூப் டி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் CBT2 வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னும் உங்களுக்கு ஆன்சர் கீ வரல, ஆன்சர் கீ வரும், அதுக்கப்புறம் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரிவைஸ்டு ஆன்சர் கீ வரும், அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரும், அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்றதுனால CBT2க்கு உங்களுக்கு டீசெண்டாக ஒரு 2-3 months டைம் தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். 2-3 months டைமே உங்களுக்கு வந்து ரொம்ப குரூஷியலானது தான், ஏன்னா அது வந்து மெயின்ஸு. ஸோ நீங்கள் வந்து நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட் நவ் மோட்டிவேஷனோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இதெல்லாம் தான் கட் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ நானே கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு கட் ஆஃப்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, யாரெல்லாம் CBT2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ நம்ம கோர்ஸும் வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெமோ பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 2 days ஜாயின் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்காது. இன்னமும் நிறையா பேர் டிஸ்கவுண்ட்காக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ வேறு லெவலில் உங்களோட ப்ரிப்பரேஷன் வைங்க, பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுங்கள். பாதி வழி வந்துட்டோம், அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளை புஷ் பண்ணிட்டோம்னா, இந்த மீதி ஜேர்னியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஃபைனல் செலெக்ஷன் நமக்கு தான் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லி இந்த வீடியோ நான் என் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.